ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கட வீடியோல என்ன பார்க்க போறீங்க? சரி, என்ன பார்க்க போறோம்? தோதல் செய்ய போறோம். எங்கட சூப்பரான ஸ்ரீலங்கன் தோதல் செய்ய போறோம். ஸ்ரீலங்கன் தோதல்னு சொல்லலாம், வன்னி தோதல்னு சொல்லலாம், மட்டக்களப்பு தோதல்னு சொல்லலாம், யாழ்ப்பாண தோதல்னு சொல்லலாம், மொத்தமா இலங்கையின் தோதல். சரியா? ஸ்ரீலங்கன் தோதல். ஆனா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி செய்வினம். சில பேர் பாத்தீங்கன்னு சொன்னா பயறு போட்டு செய்வினம், சில பேர் வந்து சவ்வரிசியும் சேர்த்து செய்வினம், சில பேர் கச்சான் போட்டு செய்வினம். அப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி செய்வினா, நான் ஒரு விதத்துல செய்ய போறேன். சரியா? அதான் செய்ய போறேன். அது எப்படி செய்ய போறேன் பாக்குறதுக்கு முன்னாடி, நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல் பாக்குறீங்கன்னு சொன்னா, அப்ப மறக்காம சோபா சோசா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க, இன்னைக்கு நாங்க தோதோல் தான் செய்ய போறேன். ஈஸியா நாங்க டக்கண்டு செய்யலாம். புதுசா ஃபர்ஸ்ட் டைம் செய்யறாங்க கூட நீங்க டக்கண்டு செய்யலாம், பயப்படாம செய்யுங்க. நான் செய்யற மெத்தட்ல செம்மையா வரும் தோதோல். சரியா? நான் ஆக கணக்கெல்லாம் செய்யல, நாலே நாலு தேங்காயில செய்ய போறேன். தொதலுக்கு நான் நாலு தேங்காய் எடுத்து திருவி வச்சிருக்கிறேன். சரியா? நாலு தேங்காய் நல்ல தேங்காயை பார்த்து, நல்ல சிவப்பு தேங்காயை எடுத்து இந்த மாதிரி திருவி வச்சிருக்கேன். இதை தான் நான் இப்ப புளிஞ்சு எடுக்க போறேன். இதுக்கு வந்து லீட்டர் கணக்கண்டு எனக்கு அந்த பால் சொல்ல தெரியல. நான் இப்ப தேங்காய் பால் எப்படி புளிகிற வேண்டும் மட்டும் பாருங்க. நாலு தேங்காய் எடுத்துருக்கேன் நான். இப்ப இந்த நாலு தேங்காய்க்கு கொஞ்சமா இவ்வளவு தான் தண்ணி சேர்க்கிறேன். இதுக்கு மேல சேர்க்கல. மிச்சம் எல்லாம் நாங்க இந்த தேங்காய் பாலே புளிஞ்சு எடுக்கணும். இன்னொரு கொஞ்சம் தேங்காயில இந்த தேங்காய் நாங்கள் புளிவோம், அதுலேயே பால் வரும். நல்லா புளியணும். கையெல்லாம் கழுவிட்டு தான் புளியிறோம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, வேற கைகளும் புளியிற அடியே நெச்சிடாதீங்க. நல்லா எங்களோட பிள்ளை நான் கொடுத்து புளிஞ்சு எடுக்கணும். இந்த மாதிரி புளிஞ்சு எடுக்கணும். இப்ப பாருங்க, இந்த மாதிரி நல்லா புளிஞ்சு எடுத்தாச்சு. இந்த திக்கான பால் தண்ணி வடிச்சு எடுப்போம். இன்னொரு தடவை அந்த தேங்காய் பெல்லாம் சேர்த்துட்டு, அதே மாதிரி முதல் சேர்த்த தண்ணியை விட கொஞ்சமா, அதை விட கொஞ்சம் குறைவா சேர்த்து புளிஞ்செடுக்கணும். கொஞ்சமா இதையும் நல்லா வடிவா உருக்கி நல்லா அங்கட பெலனெல்லாம் கொடுத்து புளிஞ்செடுக்கணுமா. உங்களுக்கு விருப்பம்னா நீங்க கிரைண்டர்ல அடிச்சு எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா எந்த ஒரு பொருளுக்கு, கறிக்காய் இருக்கட்டுக்கும் தொதோலுக்காய் இருக்கட்டுக்கும், எதுக்குமே தேங்காய் பால் கையால் புளிஞ்சு எடுத்தா தான் அதோட சுவையே ஒரு தனி சுவையா இருக்கும். இப்ப இதையும் புளிஞ்சாச்சு, இனி வடிச்செடுக்க போறேன். இது வந்து சிவப்பரிசிமா எடுத்திருக்கேன். 200 கிராம் வறுத்த சிவப்பரிசிமா. நான் கஜு தான் சேர்க்க போறேன். உங்களுக்கு விருப்பம்னா நீங்க கச்சான் அல்லது பயறு வறுத்து சேர்க்கலாம். இங்கெல்லாம் நாலு தேங்காய் பால தேங்காய புளிஞ்சு இந்த மாதிரி பால் எடுத்து வச்சிருக்கிறேன். நான் சர்க்கரை எடுத்திருக்கிறேன். சர்க்கரை வந்து நான் எவ்வளவு எடுத்திருக்கேன்னா 800 கிராம் எடுத்திருக்கிறேன். சரியா? இது கொஞ்சம் இந்த கலர்ல இருக்கு. கருப்பு சர்க்கரைன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் கருப்பு கலரா வரும். நான் இந்த சர்க்கரையை வந்து கொஞ்சமா தண்ணி சேர்ப்பேன். கணக்க இல்லை. இவ்வளவு சேர்த்துட்டு இதை சூடு காட்டிட்டு நான் வந்து வடிச்சு போட்டு தான் சேர்ப்பேன். என்ன சில வேலை தும்புகள் இருக்குன்னு தானே, தூசிகள் தும்புகள். அதால உங்களுக்கு அப்படி எதுவும் இல்லை, நல்ல சர்க்கரை உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க அப்படியே சேர்க்கலாம் டிரெக்டா. சரியா? இப்ப எனக்கு இதுக்கு நல்லதுதான் இருந்தாலும் ஒரு டவுட் தான் ஏண்டா, அந்த எறும்புகள் பூச்சிகள் ஏதாவது இருந்தாலும்னு சொல்லி தும்புகளும் இருக்குமே. என்ன சில வேலை நாங்க போன முறை சேர்க்க சீரகம் பெருஞ்சீரகம்லாம் வந்து ஜாவ இருக்கா, அதால இதை சூடு காட்டினா அப்படியே கரைஞ்சிரும். அது இந்த கம்பி பதம் எல்லாம் தேவையில்லை, லைட்டா சூடு கரைஞ்சோடனே நாங்க அதை வடிச்சு தொதோல செய்ய வேண்டியதான். சரியா? சூடாட்டு இப்ப பாருங்க, இந்த மாதிரி சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துட்டுது. இதுக்கு கம்பி பதம் எதுவுமே தேவையில்லை, நல்லா சர்க்கரை கரையும் மட்டும் சூடு காட்டினா ஓகே. இனி இதை அடுப்பை நிப்பாட்டுவோம். இப்போ இனி நாங்க இந்த காய்ச்சி வச்சிருக்கிற சர்க்கரையை வடிச்சு நாங்க எதுல தோதோல் கிண்ட போறோமோ அதுல ஊத்துவோம். அங்க பாத்தீங்களா, கருப்பு கருப்பா இவ்வளவு வருதுன்னு. இதுக்காக தான் நான் இப்படி சூடு காட்டியே எடுக்கிறது. ஊசி தும்பு எல்லாமே இருக்குல்ல, இந்த இதெல்லாம் இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதான் நாங்கள் சர்க்கரையை இப்படி காய்ச்சி வடிச்சு எடுக்கோம். இனி நாங்கள் புளிஞ்சு வச்சிருக்கோம் தேங்காய் பால் சேர்ப்போம். இந்த சர்க்கரையோட தேங்காய் பால் அடி மண்டி சேர்க்கக்கூடாது பாருங்க. இந்த கரல் இருக்கும், இந்த கரல் எடுக்கக்கூடாது. இனி இதில் அரிசி மா எடுத்து வச்சிருக்கேன். 200 கிராம் வறுத்த சிவப்பரிசிமா, அதை சேர்க்குறேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். இவ்வளவு ஆக கணக்கு தேவையில்லை. கொஞ்சமாக உப்பு எடுத்த உப்பு உப்பு சேர்த்தோம்னு சொன்னால் இனிப்பு கொஞ்சம் எடுத்து காட்டும். அதுக்கு தான் இனி இதை வடிவாக நல்லா கலந்து விடுவோம். நல்லா வடிவாக இந்த மாவெல்லாம் சேர்த்து கட்டி விடாமல் இப்படி தேய்ச்சி தேய்ச்சி கரைச்சோம்னா அது பாட்டுக்கு கரைப்பட்டுரும். பாருங்கள், நல்லா கரைச்சி விட்டாச்சு.
அரிசி மாவுலாம் சேர்ந்து நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இனி நாங்க அடுப்புல வைப்போம். இது வந்து நான் கேஸ் குக்கர்ல கிண்ட போறது இல்ல, இதுக்கு தொதோ கிண்டத்துக்கு கேஸ் எல்லாம் செலவழிக்க முடியாதானே. ஆமா, இங்க ஒரு ஆள் துணைக்கு வச்சிருக்கேன், நான் இன்னைக்கு விறகு அடுப்புலதான் கிண்ட போறேன். வாங்க வைக்கலாம். ஆமா, ஒரு ஆள் ஹெல்ப் இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா, தனியா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா பரவாயில்ல கிண்டிடலாம். பாருங்க எங்க அடுப்பு எப்படி இருக்கு. இனி இதை நாங்க அப்படியே கைவிடாம கலந்து விட்டு கொண்டிருக்கோம். இப்ப பாருங்க நல்லா காய்ச்சப்பட்டு வந்து கொண்டிருக்குது, லைட்டா அப்படியே சூடாறி கொண்டு வருது. இப்ப பாருங்க நண்பர்களே, திக்காய் வந்து கொண்டிருக்குது. இது பதம் இல்ல, இன்னும் இருக்கு விளையாட்டு. இது இப்பதான் ஆரம்பம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்துட்டுது. இன்னும் நல்லா கிண்டிக்கொண்டே இருக்கணும். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வருதுன்னு, இந்த மாதிரி சட்டியில் ஒட்டாம நல்லா திரண்டு வரும். இப்ப பாருங்க இந்த சைட்டால எண்ணெய் வருது, பாருங்க இந்த வருதுல்ல. இப்ப இனி நாங்க கஜுவை சேர்க்கணும். அப்ப அந்த எண்ணெயில இந்த கஜு எல்லாம் நல்லா பொறிஞ்சு செமையா இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு போடையிலுமோ அவ்வளவு காய்ச்சி போடுங்க, நல்லா இருக்கு. இந்த டைம்ல உங்களுக்கு விருப்பப்பட்ட பயிர் சேர்க்கலாம், சப்பரிசி சேர்க்கலாம். எங்களுக்கு கஜு தான் பிடிக்கும், கச்சான் சேர்க்கலாம். கஜு ஒரு வித டேஸ்டா இருக்கு. அப்படியே கிண்டுவோம். பாருங்க இந்த எண்ணெய் வருது, பாருங்க நல்லா இந்த மாதிரி எண்ணெய் வரணும். அப்பதான் தொதோல் எண்ணெய் வருது பாருங்க. சுத்தமான தேங்காய் இவ்வளவு எண்ணெய் வருது. எண்ணெய் இப்படி வந்தா தான் தொதோல். வராட்டிக்கு அது தொதோலே இல்லை இல்லை இல்லை. தேங்காயில காஞ்சினே வருந்தா, நல்ல தேங்காய் எடுக்கணும் அதுக்கு ஏற்ற மாதிரி. காஞ்சிதான் இல்ல, இது நல்ல சிவப்பு காயா எடுத்துறேன். ஆகலும் காஞ்சது எடுக்க இல்ல, ஆகலும் காஞ்சா அது அது ஒரு மாதிரி இருக்கு. சரி, இனி இப்படியே கிண்டி கொண்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் வரும். இப்போ பாருங்க இந்த இதெல்லாத்தையும் வலிச்சு போடுவோம். விடப்படாது. இந்த மாதிரி கிண்டுவோம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு எண்ணெய் வருது. பார்த்தீங்களா எண்ணெய், தேங்காய் எண்ணெய். இப்போ இன்னும் ஒரு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கிண்டினா சரி, எங்களோட தொதோல் ரெடி. இப்போ பாருங்க நண்பர்களே, எங்களோட தொதோல் ரெடி. அப்படியே பாருங்க சட்டியில் ஒட்டாம அப்படியே வரும், வருதா? இப்போ எங்களோட தொதோல் ரெடி. அப்படியே சட்டியில் ஒட்டாம அப்படியே அந்த மாதிரி திரண்டு இப்படி அல்வா மாதிரி வரணும். சரியா? எண்ணெய் இறக்குவோம். இப்போ எங்கட தோதோல இந்த ட்ரேக்கு போடுவோமா? இந்த சிரிப்புங்க சட்டிய. இப்போ இதை நாங்க வடிவா இந்த மாதிரி லெவல் பண்ணி விடுவோம். நான் இந்த ட்ரே எடுத்துருக்கிறேன், இதெண்டா கொஞ்சம் கணக்கா இருக்கும் அதாலதான். ஆனா இதுல நல்ல கூடவா வருதுண்டா, பேசாம மற்ற ட்ரே எடுத்துருக்கலாமோ. இங்க பாருங்க சரிதானே, அந்த அளவு சரியா இருக்குல்ல. ஆக பெரிய பெரிய துண்டா வருமே. இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட தோதோல் எல்லாம் ரெடி ஆயிட்டீங்க. பாருங்க இப்படி நான் ஊத்தி வச்சிருக்கேன் ட்ரேயில. இது நல்லா ஆறட்டுக்கும். ஆறினோம்னா நான் இதை வெட்டி எடுக்க போறேன். இந்த சூட்டோடயே வெட்டி எடுக்க முடியாது. இங்கால பாருங்க சட்டி, இந்த சட்டியை நான் வலிச்சு சாப்பிட போறேன். யாருக்கெல்லாம் பிடிக்கும் இப்படி சாப்பிட, செம டேஸ்டே இருக்கும். பாருங்க எப்படி இருக்கு. ஆரல் அப்படி சட்டி வலிச்சு சாப்பிட்டுருக்கீங்க, எனக்கு பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அனியவே அதை வேஸ்ட் ஆக்குவானே தம்பி.
இங்க பாருங்க இப்படி வள்ளிக்கும் நல்லா சாப்பிட அமீக எனக்கு கத்தியால வெட்டுறதா சரி வரும் இவர் சொல்றாரு இப்படியே வச்சு வெட்டுவோமா கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் தள்ளி எடுத்துட்டு பாரு கத்தியால வெட்டி இருக்கலாமா பேசாம சூப்பரா அப்படியே திருப்பி போணுமா தங்கச்சிதான் போடுவாள் இதெல்லாம் நான் விட மாட்டேன் நான் சாப்பிடுவேன் எப்படி இருக்கு அளவு சைஸ் எல்லாம் நீட்டா ஒரே அளவு ஆமா ஆமா யாரு யூட்டுக்கிட்டே என்ன ஓகே பாருங்க ஒரே அளவுலயே எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி அப்போ ஓடிட்டாரு அப்போ ஓடிட்டாரு ஏன் ஓடுறீங்க ஒரே சைஸ்ல அப்படியே வெட்டி எடுத்தாச்சு சூப்பரா வந்திருக்கு வந்து பாருங்க எல்லாரும் சுமையான தோதோல் சூப்பர் தோதோல் எப்படி இருக்கு பாருங்க இது என்ன எவ்வளவு எடுத்துனா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்களோட தோதோல் எல்லாம் ரெடி நான் அடுக்குகின்றேன் தம்பி இது பிடிக்குமா யார் இருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்களோட சூப்பரான தோதோல் ரெடி டேஸ்ட் பண்ணி காட்ட தேவையில்லை இங்க எல்லாம் டேஸ்ட் பண்ணி என்ன சொல்ல எப்படி இருக்கு தம்பி நீங்க சொல்லுங்க எப்படி இருக்கு செஞ்சு கொஞ்சம் மாற வைக்காம சூப்பரா இருக்கு இனிப்பெல்லாம் சும்மா கணக்கா அந்த கஜு இருக்குதானே அந்த எண்ணெயில பொறிஞ்சு சுமையா இருக்கு சாப்பிடுக்க பக்கத்திலே வச்சு வச்சு நடக்குது ஃப்ரெண்ட்ஸ் வாக்கியம் இருக்கு நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்டா இருக்கு வெடியே பாத்தீங்களா ஏன் திடீர்னு அந்த தேர் போகுது அங்கேயா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்ல டேஸ்டா இருக்கு இப்ப நாங்க சாப்பிட போறோம் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நீங்களும் செஞ்சு பாருங்க சரியா இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள கிளிக் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்க உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறோம் பை டாட்டா.